without cross there is no resurrection, without shortage of wine there is no miracle, without rejection there is no acceptance. சிலுவை இல்லாம உயிர்த்தெழுதல் இல்லை. திருமணத்தில் குறைகள் இல்லாமல் தண்ணீரின் திராட்ச ரசமாக மாறின அற்புதம் இல்லை. அப்போது வாழ்க்கையில் நிராகரிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளுதல் இல்லை. வாழ்க்கை முழுக்க தோல்வி, வேதனை, கண்ணீர், போராட்டம் இருக்கத்தான் செய்கிறது. சில பேர் சொல்லுவாங்க, எப்போ எடுத்தாலும் பாசிட்டிவாகவே பேசிகிட்டு இருப்பாங்க. பொய்யான உபதேசம். வாழ்க்கை என்பதே பிரச்சனைகளும் போராட்டங்களும் கலந்தது தான். உலகம் என்பது சீசனை கலந்தது தான். புரிஞ்சுச்சுங்களா? வெயில் சீசன் போனதுமே என்ன சீசன் வருது? மழைக்காலம். மழைக்காலம் வந்ததுமே குளிர்காலம். குளிர்காலம் வந்ததுமே இலையுதிர்காலம். அதுக்கப்புறம் என்ன காலம்? வசந்த காலம். அதுபோல் லைஃபே ஒரு எல்லா பிரச்சனைகளும் போராட்டம் கலந்தது தான். எப்பவுமே ஜெபிச்ச ஆண்டவர் எல்லாத்தையும் பாசிட்டிவாக பண்ணிவிடுவார். அந்த மலையை ஆண்டவர் பேத்துருவார், இதை பேத்துருவார், அதை செஞ்சிருவோம், அது இது செஞ்சிருவோம்னா நமக்கு பிரச்சனை வரும்போது அதை குழம்பிடுறான். அப்படி இல்லை. ஜீசஸ் என்ன ப்ராபசி பண்ணியிருக்காரு? உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். இதுதான் சார் ஃபேக்ட்டு. ஜோசப் எடுத்துக்கொள்ளுங்க. ஜோசப் பிரச்சனை வரலையா? குழியில் போகலையா? அடிமைத்தனம் தான் அவன் இல்லையா? 20 வருஷம் அப்பனை விட்டு பிரிஞ்சிருந்தானா இல்லையா? அந்த பாடுகளுக்கு பிறகுதான் யோசப்ப என்ன பண்றாரு? கர்த்தாரு மேன்மையை உயர்த்துறாரு. உண்மைக்காக ஜெயிலுக்கு போனானா இல்லையா? உண்மைக்காக குழியில விழுந்தானா இல்லையா? உண்மைக்காக அனாதையாக அவன் அந்த இடத்துல அடிமையாக காணப்பட்டானா இல்லையா? அம்மாவா இல்லையா? சொல்லுங்க. அப்ப யோசப்பின் வாழ்க்கையை நமக்கு கற்றுத்தருகிறது பிரச்சனை இல்லாம சஃபரிங் இல்லாம உயர்வு இல்லை. அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அந்த சஃபரிங், அந்த வேதனை மூலமா நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. Learn a lesson from your suffering. Learn a lesson from your agony, your pain, your sorrow, your distress, your misery. உன் வாழ்க்கையில வருகிற பிரச்சனை போராட்டத்தின் மூலமாக நின்று ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள. அதனால தான் கர்த்தர் இந்த பாடல வேதனையில் நம்மளை நடத்துகிறாரு. தேவனோட சித்தம் இல்லாமல் நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி கூட கீழே விழுறதில்ல சார். அல்லேலூயா. சொல்லுங்களேன். ஆண்டவர் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே விழுறதில்ல. உன் வாழ்க்கையில் எல்லாமே அவருடைய பிளான் படிட்டு தான் நடக்குது. பைபிள் சொல்லுதே, நீதிமானுடைய பாதைகள் நடுப்பகல் வரையிலும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் மூலமாக இருக்குமா? The path of righteousness is ordained by God. அது தேவனால வகுக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ தேவ சித்தலாம அது நடந்துச்சு, இது நடந்துச்சு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே தேவ சித்தத்தின்படி தான் நம்ம வாழ்க்கையில நடக்குது. எஸ் ஆர் நோ? ஹல்லேலூயா. அப்ப பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது பயப்படாதீங்க. ஒவ்வொரு பிரச்சனையும் கர்த்தர் நம்மளுக்கு ப்ரொமோஷனா மாத்துவாரு. வேதத்துல ஒரு பெண், அவ பெண்ணை பாவியாக ஸ்திரீ, அவ பேரு. இந்த ஸ்திரீ மரியாதை இல்லை, இவ பாவியாக ஸ்திரீ. இந்த ஸ்திரீயா இருங்க. அப்போ அவர் ரிஜெக்ஷன், அவ பாவி ஆகி தேவனுடைய வார்த்தையை எங்கே ஒன்று கேட்டு இருக்கணும், அது கேட்டு மாற்றப்பட்டவர்களாக எல்லாமே என்னை ரிஜெக்ட் பண்ணும்போது இந்த இயேசு என்னை அக்செப்ட் பண்ணிக்கினாரேன்ற ஆண்டவர் மேலே அந்த அன்பில் இருக்கிற விலையேறப்பெற்ற பணத்தை கொடுத்து ஒரு சென்ட் பாட்டில் வாங்கி அவர் பாதத்துக்கு பின்னாடி நின்று மறுபடியும் விருந்தில் இருக்கும்போது வந்து அங்கே உட்கார்ந்து அவர் பாதத்தை கண்ணீரால் நினச்சி அந்த தைலத்தை ஊற்றி தன்னுடைய மயிரால் என்ன பண்ணிட்டு இருக்கா? தொடச்சிட்டு இருக்கிறா. அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை என்ன திரும்ப வந்துச்சு? மகளே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, சமாதானத்தில் போ. இது மரியாதைக்கு ஆண்டவர் சொல்லலை. மரியாதை எந்த பாவத்தும் செஞ்சுதாங்க பயத்தில் சொல்லப்படலை. அந்த இடத்துல உங்களுக்கு வழங்குச்சுங்களா? இது வந்து லாசருடைய சிஸ்டர் மரியாதை இல்லை, இவ பேர பாவியாக ஸ்திரீ. லூக்கா சொல்லும் போது 7 அதிகாரத்தில். ஹல்லேலூயா. அப்போ ஜீசஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்டவளாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்டவளாக மகிழ்ச்சியாக இவ போக வேண்டிய காரணம் என்ன? ஜனங்களால் வந்த சஃபரிங். அப்போ கவனிங்க, சில பாடுகள் மத்தியில் நீ போனீன்னா அதை பார்த்துட்டு ஆண்டு சும்மா இருக்க மாட்டார். அங்கேருந்து நீ ஜெபிச்சாலும் ஜெபிக்காமல் போனாலும் உனக்கு ஒரு ப்ரொமோஷன் தருவார். நீ எதை விரும்புறியோ அது உன் கையை விட்டு போயிடும். நீ எதை ஆசைப்படுறியோ அது உன் வாழ்க்கையில் நிறைவேறாது. சில காரியங்கள் கர்த்தர் கொடுத்துறாருனா லைஃப் ஆசீர்வாதமாக இருக்காது. உனக்கு எந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு அவருக்கு தான் தெரியும். அல்லேலூயா. ஆகவே நன்றாக கவனிங்க, சில பாடுகள் மத்தியில் நம்ம போகும்போது சைலண்ட்டாக இருக்கணும். ஆண்டவரே நான் உங்கள் கையை பிடிக்கல, நீ என் கையை பிடிச்சிட்டு நடத்துங்க சாமி. அலைகள் இல்லாத ஒரு கடல் இருக்கா? ஒவ்வொரு அலையும் இப்போ கப்பலை வேகமாக செலுத்தும். ஆமேன். அல்லேலூயா. ஒவ்வொரு பிரச்சனைகளும் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒரு உரமாகும், இல்லை என்றால் மரமாகும். ஆமேன். அதை புரிந்து கொள்ளுங்க. அப்போ பிரச்சனை போராட்டம் வரும்போதோ நீ ஏதோ ஒரு வேதனை பட்டுடாத. வாழ்க்கையில் எந்தெந்த விதத்தில் பிரச்சனை போராட்டம் வருதுன்னா, மென்டலி சில ப்ராப்ளம் வரும், எமோஷ்னலி சில ப்ராப்ளம் வரும், ஃபைனான்ஷியலி சில ப்ராப்ளம் வரும், சஃபரிங் வரும்,
சோஷியலி சில ப்ராப்ளம் வரும், மற்றவர்களால் வருகிற பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனைகள், பஞ்சங்கள், ஃபிசிக்கலி சில ப்ராப்ளங்கள் வரும், ரிலேஷ்னலி சில ப்ராப்ளங்கள் வரும், உறவுகள் உடைக்கப்படுகிற நிலைமை. அலையிலோயே யாரும் நம்ம புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜீசஸ் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போது நான் பார்த்து வாழணும்னா ஒரே ஒரு இடம், ஜீசஸ் மட்டும்தான். அவருக்கு நடக்காதது எனக்கு ஒன்றும் நடக்கலை. அலையிலோயா எல்லாமே என் அருள்நாதர் போன பாதை தான். நம்பினவர்களால் துரோகம் பண்ணாங்க, கூட இருந்தவன் சபிச்சான், சத்தியம் பண்ண தொடங்கினான், எல்லாமே அவரை விட்டு ஓடி போனாங்க. அது தனியாக இருந்தார். பிதாவையும் நோக்கி கூப்பிட்றாரு, ஏலி ஏலி இல்லாமல் சபக்தான், எல்லாம் பாடலையும் அந்தவன் போயிட்டார். த இம்பார்ட்டன்ட் கோர் திங், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, வேதனை இல்லாத வாழ்க்கை இல்லை, வலி இல்லாத பிரசவம் இல்லை. அல்லேலூயா. சிலுவை என்று ஒன்று இருந்தால் தான் காலி கல்லறை என்று ஒன்று இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அப்போ சிலுவை இல்லாமல் காலி கலரில் எம்டி டூம் எப்படி ஆச்சு? அவர் இங்கே அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். எப்படி ஒரு மரணம் நடந்துச்சு? ஒரு காயங்கள் ஏற்பட்டது, அவமானம் ஏற்பட்டது. அப்போது எல்லா வேலையிலையும் தேவன் தன்னோட ஆவியை பிதாவினிடத்தில் தான் ஒப்பு கொடுத்தார். கடைசி வரல யோபு உண்மையாக இருந்தால் இயேசு உண்மையாக இருந்தார். அப்போ வாழ்க்கை பிரச்சனை உள்ளது, வாழ்க்கை பிரச்சனை தான், போராட்டம் தான், துரோகங்கள் தான், கண்ணீர் தான், ஏமாற்றம் தான். இதை நீ புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் நாட் ஏ சூப்பர் மேன் லைஃப். கிறிஸ்டியன் லைஃப் ஆல்வேஸ் த லைஃப் ஆஃப் தார்ன்ஸ் அண்ட் திசில்ஸ். டேக் ஜோசப், டேக் நோவா. 100 வருஷம் பழைய உண்டு பண்ணணும், சும்மாவா? 40 நாள் அவன் படகுல இல்லை, 378 நாள் படகுல இருக்கிறான். வேதத்தை சரியா புரிஞ்சுக்கணும். 40 நாள் மழை வந்துச்சு, ஆனால் தண்ணீர் வற்ற 378 நாள் ஆகும். படகுல இருந்து கீழே இறங்குறவர்களும் 378 நாள். கரண்ட் லைட் இல்லை, எங்க தண்ணி குடிச்சிருப்பான்? எல்லா மிருகத்துக்கும் சாப்பாடு போடணும். ஜஸ்ட் இமேஜின் எவ்வளோ பாடுபட்டிருப்பான். பாடுகள் வெளியே வந்ததுமே பிள்ளைகளால் பிரச்சனை, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க, கூட இருந்தவன் கை கழுவிட்டு போயிடுறான். லோத்து, பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஆகர கட்டினதுனால தன் சொந்த மகனையும் வெளியே துரத்துக்கிற நிலமை வந்துச்சா இல்லையா? காலமெல்லாம் கண்ணீர் தான் சார். ஈசாக்கும் அதே நிலமை தான். யாக்கோபுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. யூ டேக் எனிபடி எல்ஸ். அதான் பவுல் சொல்கிறாரு, கடைசியாக முடிக்கும் போது, ஊழியத்தை முடிக்கும் போது பவுல் சொல்கிறாரு, அட்லீஸ்ட் சக்ஸஸ் ஆன ஆட்களை வந்து தாவீது எழுதுகிறான். ஆனால் பவுல் அப்படி எழுதலை. பவுல் சொல்கிறாரு, யாராரெல்லாம் வந்த துரோகங்கள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் எல்லாம் எழுதிட்டு அவன் சாவறாரு. ஸோ கிறிஸ்டியன் லைஃபை சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், எந்த நாளில் யார் என் தேவனாகிய இயேசுவை சிரிக்க வைத்து மகிழ வைத்தது? சீடர்களா? ஆன்சர் நோ. ஜனங்களை? ஆன்சர் நோ. யூதர்களை? ஆன்சர் நோ 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 நோ. ரோமர்களை? ஆன்சர் நோ. பிரசங்கம் பண்ணாலும் குறை சொல்லுவானுங்க, அற்புதம் பண்ணாலும் குறை சொல்லுவானுங்க, கடைசியில் நம்ம பாவத்தை ஏற்றுக்கினார், அடி வாங்கினார், லாஸ்ட்டில் உயிர் தெழுந்தார். ஸோ கிறிஸ்டியன் லைஃப், யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் அ பாத் ஆஃப் சஃபரிங் எண்டு மிராக்கிள். இங்கிருந்து போகும்போது எப்பவுமே நம்ம துன்பத்திலே இருக்கணும்னு நினச்சிடாதீங்க. நான் சொல்கிறது என்னென்னா, அந்த துன்பத்தை ஆண்டவர் ரொம்ப நாள் வாழ்க்கையில் நீடிக்க மாட்டார். அவன் நீதிமான் துன்பப்படுவான், நீதிமான் நெருக்கப்படுவான், நீதிமானாக இருந்தால் அவன் வேதனைப்படுவான். அவன் வேதனை நெருக்கத்தில் நின்று அவர் அவனை காப்பாற்றுவார். அதனால் லயனார்ட்டாக உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கிறவர் ஒருத்தர் தான். ஆமீன். அதை மனசில் வச்சுக்க, எண்ணம் வந்தாலும் கைவிட மாட்டார், யார் கைவிட்டாலும் கைவிட மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் தூக்கி உன்னை மேலே நிறுத்துவார். அவர் உன்னை தெரிந்து கொண்ட நோக்கமே இந்த பாடுகள் மத்தியில் உனக்கு காட்டும் போத உலகம் யாருன்னு காட்டிடுவார், மனுஷர் யாருன்னு காட்டிடுவாங்க, நல்லூரின் யாருன்னு காட்டிடுவார், எல்லாத்தையும் காட்டி லாஸ்ட்டில் உன்னை தூக்கி மேலே நிறுத்துவார். ஏன்? அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்கால மாற்றுவார். ஏன் பிரச்சனை போராட்டம்? ஃபார் த சக்சஸ். அல்லேலூயா. சொல்லுங்க, ஏன் இருக்கும் வாழ்க்கையில் உயர்வுக்கு? நீ யாருன்னு புரிஞ்சுக்கணும், ஆமாவா இல்லையா? சொல்லுங்களேன். அப்போது வாழ்க்கையில் இவங்க பயங்கரம், அதனால நினைக்கக்கூடாது, எல்லாமே செல்ஃபிஷ் தான், ஒருத்தர் விடாமல் எல்லாமே செல்ஃபிஷ். ஆனால் செல்ஃப்லெஸ் யார்னா ஜீசஸ் மட்டும். தொடர்ச்சியாக எங்கள் யூடியூப் சேனலை பார்க்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் செய்யுங்கள், மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் செய்யுங்கள்.